அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய வீடியோவாக நாங்கள் பார்த்திருப்பது என்னென்றால், இடவிளக்கப்படத்தில் தரப்பட்டுள்ள ஒரு பகுதியின்ட அல்லது இடவிளக்கப்படத்தின்ட முழுமையான பகுதியின்ட சதுர ஒரு பரப்பை வந்து சதுர கிலோமீட்டர், அடுத்தது சதுர சென்டிமீட்டர். இப்போ சதுர கிலோமீட்டர் சதுர சென்டிமீட்டரில் எப்படி மாற்றலாம், இப்போ சதுர கிலோமீட்டரில் உள்ளதை சதுர சென்டிமீட்டரில் எவ்வாறு மாற்றுவது, சதுர கிலோமீட்டரில் சதுர சென்டிமீட்டர், சதுர சென்டிமீட்டர் உள்ளதை சதுர கிலோமீட்டரில் எவ்வாறு மாற்றலாம் என நாங்கள் இன்றைய வீடியோவில் நாங்கள் படிக்கலாம். இன்றைய வீடியோவில் நாங்கள் முதலாவது இதில் நீங்கள் பார்த்தால் தெரியும், அது முதுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். என்னென்றால், இங்கே நான் ஜூம் கிளாஸ் செய்கிறேன், உங்களுக்கு மேலதிகமாக படிக்கிற ஐடியா இருந்தால் 0772732373 என்ற நம்பரோட கண்டெக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பரோட உங்களுக்கு வந்து இந்த ஜூம் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். மேலதிகமான விடயங்களை படிப்பதற்கு ஃபஸ்ட் இயருக்கு வந்து மாடல் சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதே போல் வந்து செகண்ட் இயருக்கு மாடல் பேப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் நீங்கள் நான் தார நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன செய்யுங்கடா கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள், உங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, ரைட், இதுதான் இந்த வாட்ஸ்அப் நம்பர், இதை கண்டெக்ட் பண்ணிக்கோங்க. ரைட், இந்த வீடியோவில் நாங்கள் நான் வீடியோவுக்கு வரேன். இதில் 1:50 அளவு திட்டத்தில் வந்து ஒரு கிலோமீட்டர், ஒரு சதுர கிலோமீட்டர் வந்து ஒரு சதுர கிலோமீட்டர் எடுத்துக்கொண்டால் ஒரு பரப்பை வந்து நாங்கள் இது வந்து ஒரு சதுர கிலோமீட்டர் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், உதாரணத்துக்கு இந்த ஏரியாவை நாங்கள் ஒரு சதுர கிலோமீட்டராக எடுத்துக்கொண்டோம் என்றால் இது ஒரு சதுர கிலோமீட்டர். இப்போ சதுர கிலோமீட்டர் வந்து எவ்வாறு காணப்படும், சதுர கிலோமீட்டர் என்ன வந்து இப்போ இது சதுர கிலோமீட்டர், ஒரு சதுர கிலோமீட்டர் இது நீளம் அகலம் ஒரு சதுர கிலோமீட்டர்னு வச்சுக்கொள்வோம். ஓகே, இப்போ நாங்கள் இதை ஒரு சதுர கிலோமீட்டரை வந்து நாங்கள் ஒரு கிலோமீட்டர் எப்படி சதுர சென்டிமீட்டராக மாற்றுறீங்க பார்க்க போகிறோம். சதுர சென்டிமீட்டர் இப்போ ஒரு கிலோமீட்டர் 1:50 அளவு திட்டத்தின் அடிப்படையில், 1:50 அளவு திட்டத்தின் அடிப்படையில் வந்து ஒரு கிலோமீட்டர் 2 சென்டிமீட்டர், ஒரு கிலோமீட்டர் வந்து 2 சென்டிமீட்டர். ஆகவே ஒரு கிலோமீட்டர் சமன் இங்கே எப்படி காணப்படும் என்றால், ஒரு கிலோமீட்டர் சமன் 2 சென்டிமீட்டர், இங்கே எப்படி காணப்படும் என்றால் ஒரு கிலோமீட்டர் சமன் 2 சென்டிமீட்டராக இருக்கும். இப்போ நாங்கள் இதை சதுர சென்டிமீட்டராக பார்க்கக்கூட நீளம் அகலம் ஒரு கிலோமீட்டர் நீளமும் 1 கிலோமீட்டர் அகலமும் காணப்பட்ட சந்தர்ப்பத்தில் அதை நாங்கள் சென்டிமீட்டராக மாற்றுவதற்கு 1 கிலோமீட்டர் 2 சென்டிமீட்டராகவும் அகலம் 1 கிலோமீட்டர் 2 சென்டிமீட்டர் நீளமாக நாங்கள் மாற்றினோம் என்றால், அப்போ இரண்டையும் பெருக்கினால் எங்களுக்கு 4 சென்டிமீட்டர் வர்க்கம் என எங்களுக்கு அது காட்டப்படும். 4 சென்டிமீட்டர் வர்க்கம் என இது காட்டப்படும். இது ஒரு விடயம். அடுத்த விடயத்தை நான் வருவதாக இருந்தால், இதில் பாருங்கள், இங்கே எங்கள் தரப்பட்டுள்ள விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், இதில் பார்த்தா தெரியும் எங்களுக்கு, இங்கே வந்து பாருங்கள் 2 சென்டிமீட்டரை வந்து அதே போல் நான் செய்த மாதிரி வந்துருக்கு பாருங்கள். 1 கிலோமீட்டரை வந்து இவங்க என்ன செஞ்சாங்கன்னா 2 சென்டிமீட்டராக போடப்பட்டுள்ளது 4 சதுர சென்டிமீட்டர். இது வந்து சென்டிமீட்டரில் தரப்பட்டால் 4 சதுர சென்டிமீட்டர், இது கிலோமீட்டர் என்றால் 1 கிலோமீட்டர் தான் வரப்போகுது. அது எப்படி வரப்போகுது, இப்போ 2 சென்டிமீட்டரில் உள்ளதை வந்து நாங்கள் 1 கிலோமீட்டர் உள்ளது வந்து 1 கிலோமீட்டரில் உள்ளதை வந்து நாங்கள் சதுர சென்டிமீட்டரில் காட்டப்பட்டால் 4 சென்டிமீட்டர் வரக்கம்னு வந்தது. இதுவே நாங்கள் 1
சதுர கிலோமீட்டர் காட்டப்பட்டால் இது இது எப்படி 4 சென்டிமீட்டர் வந்தது என்றால் 2 சென்டிமீட்டர் 1 கிலோமீட்டர் அகலம். இங்கே வந்து 2 சென்டிமீட்டர் சமன் 1 கிலோமீட்டர் நீளம். அப்போ ரெண்டையும் ரெண்டையும் பெருக்கினால் வந்து எங்களுக்கு வந்து கிடைக்க போகிறது என்ன என்றால் 4 சென்டிமீட்டர் வரப்போகுது. அப்போ இங்கே வந்து 1 கிலோமீட்டர் அதே அளவுக்கு நாங்கள் 1 கிலோமீட்டரில் பார்த்தோம் என்றால் 1 கிலோமீட்டர் வரைக்கும் இது வந்து 1 சதுர கிலோமீட்டர் வந்து வரப்போகுது. இப்போ இது நாங்கள் ரெண்டையும் பெருக்கினால் இப்போ இது ரெண்டையும் நாங்கள் பெருக்கும்போது எங்களுக்கு கிடைக்கப்போற என்ன 1 2 1 ஆகவே 1 சதுர கிலோமீட்டர். அப்போ 1 சதுர கிலோமீட்டர் வந்து 1 சதுர கிலோமீட்டர் எத்தனை சதுர சென்டிமீட்டர் கேட்கப்பட்டால் 4 சென்டிமீட்டர் வர்க்கம். ஏனெனில் நீளமும் அகலமும் சேரும்போது 4 மாறும். ஆனால் ஒரு பக்கம் மட்டும் எப்படி வரப்போகுது என்றால் 1 கிலோமீட்டர் சமன் 2 சென்டிமீட்டர்னு வரும் ஒரு பக்கம். ரெண்டு பக்கம் வந்து 4 நீளம். அப்போ நீளம் வந்து 1 கிலோமீட்டர் 2 சென்டிமீட்டர், அகலம் 1 கிலோமீட்டர் 2 சென்டிமீட்டர்னு வரும். ரைட், இப்படி சில கேள்விகள் எங்களுக்கு என்ன செய்யப்படும் என்றால் எக்ஸாமுக்கு பரீட்சைக்கு வாருது. இதில் பாருங்க இதே விஷயம் தான் சொல்லப்பட்டு இங்கே பாருங்க சொல்லப்பட்டுள்ள விடயத்தனைகளை அவதானிக்கின்ற போது எங்களுக்கு அதே தெரிய தெளிவாக காட்டப்படுது. இதில் அதே மாதிரி தான் ஒரு விடயம் பாருங்க, நிலப்பகுதியின் சதுர வடிவிலான நெல் வயலின் ஒரு பக்கத்தின் வயலின் நீளம் 2 கிலோமீட்டராம். வயல் நெல் வயல்ட ஒரு பக்கத்தின் நீளம் 2 கிலோமீட்டராம். அப்போ நெல் வயலின் பரப்பு 2×2, ஏன் நீளம் வந்து 2 இருந்தால் ஒரு பக்கத்தின் நீளம் 2 அரிக்கும் போது அடுத்த பக்கத்தின் நீளம் வந்து 2 அரிக்கும். அப்போ 2×2 பெருக்கினால் 4 கிலோமீட்டராக வரும். இப்போ 4 சதுர கிலோமீட்டராக தரப்படுகின்ற ஒரு வயல் பரப்பு 4 சதுர. இதை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் 4 கிலோமீட்டர் இது வந்து 4 km² வர்க்கமாக காணப்படுகின்றது. 4 கிலோமீட்டர் வர்க்கமாக காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் இதை நாங்கள் வந்து சதுர சென்டிமீட்டருக்கு மாற்றும் போது அது எப்படி வரப்போகுது? இது எப்படி 4 வந்தது இது முதலாவது? இப்போ இதில் இது நான் ஒரு பக்கம் 2 என்றால் 2 கிலோமீட்டர். அதே போல் இப்போ நீளம் நம்ம எடுத்துக்கொண்டு வாமே இங்கே 2 கிலோமீட்டர் வரப்போகுது. ஒரு பக்கம் இங்கேயும் 2 கிலோமீட்டர் வரப்போகுது. அதே போல் வந்து நாங்கள் அகலம் 2 நீளம் 2 வந்தால் இப்போ நாங்கள் ரெண்டையும் பெருக்கினால் இப்போ இது ரெண்டையும் நாங்கள் பெருக்கும்போது எங்களுக்கு எத்தனை வரப்போகுது? இதில் பரப்பு 4 கிலோமீட்டர் வர்க்கம்னு வரப்போகுது இந்த வயல் பரப்பு. இப்போ 4 கிலோமீட்டர் வர்க்கம்னு வரும்போது நாங்கள் இதை சென்டிமீட்டருக்கு மாற்றும் போது நாங்கள் இதுக்கு மாற்ற போகிறோம் சென்டிமீட்டருக்கு. இப்போ சென்டிமீட்டருக்கு மாற்றும் போது எங்களுக்கு என்ன வருது? இப்போ 2 கிலோமீட்டர் இது வந்து 2 கிலோமீட்டர் தானே, இது வந்து 2 கிலோமீட்டர். 2 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். நாங்கள் இதை சென்டிமீட்டருக்கு மாற்றணும். இது 2 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். இப்போ இந்த ரெண்டையும் நாங்கள் பெருக்கும்போது இந்த 4 நாங்கள் பெருக்கும்போது 16 சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர். இது நெல் அதாவது ஒரு வயல் பரப்புண்ட வயல் பரப்பு வந்து சென்டிமீட்டரில் இடவிலக்கப்படத்தில் சென்டிமீட்டரில் காட்டப்படும். அதை நாங்கள் கிலோமீட்டரில் காண்பதற்கு நாங்கள் இவ்வாறான ஒரு முறையினை பயன்படுத்தி காணலாம். அதே தான் இங்கே தரப்பட்டுள்ளது பாருங்கள்.
நெல் வயலானது படத்தில் காட்டப்படும் போது ஒரு பக்கத்து நீளம் 4 சென்டிமீட்டர் தான், படத்தில் வந்து 4 சென்டிமீட்டர், ஆனால் இதில் என்ன வரும் என்றால் உண்மையானது வந்து 2 கிலோமீட்டர் தான் காணப்படும். சரி, அப்படியான சில விடயங்கள் எங்களால் வந்து எக்ஸாமுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். இதில் 2வது கேள்வியை பாருங்கள், இதோ காணப்படுகின்ற கேள்வியை 2வது கேள்வியை நீங்கள் பார்த்துட்டு தெரியும் என்ன கேள்வி கேட்கப்பட்டீங்கன்னா, 50,000 இடவிளக்க படத்தில் 50,000 இடவிளக்க படத்தில் காட்டப்பட்டுள்ள 8 தர 4 சென்டிமீட்டர் வீட்டுத்தோட்ட பரப்பின் உண்மையான பகுதியை காட்டும் சரியான விடையாதது ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்போ 8 சென்டிமீட்டர் இருந்தா, நாங்கள் 50,000 அளவு திட்டத்தில் 8 சென்டிமீட்டர் இருந்தா 8 சென்டிமீட்டர் இருந்தா தின 4 கிலோமீட்டர், 4 சென்டிமீட்டர் இருந்தா வந்து 2 கிலோமீட்டர். இப்போ 4 2 பெருக்கினா தின வரப்போது 8 கிலோமீட்டர் வர்க்கம் என்று வரும். இப்படின்னு விளங்கிட்டா, 8 சென்டிமீட்டர் தர 8, அப்போ 4 நாங்கள் மாற்றினோம் என்றால் அப்போ 8 சதுர கிலோமீட்டர் என்ற அடிப்படையில் வந்து இதுண்ட பரப்பளவு சதுர கிலோமீட்டரில் காட்டப்படுது. ஓகே, இப்படி நாங்கள் சில கேள்விகளை நாங்கள் பார்த்துக்கொள்ளும். அதே போல் பாருங்கள், அதே போல் இந்த ஒரு கேள்வியை பாருங்கள். இந்த கேள்வியில் வந்து 1வது கேள்வியை பாருங்கள், இலங்கையின் 1:50 அளவு திட்டம் வந்து இடவிளக்க படத்தில் 12 தர 7 சென்டிமீட்டர் சதுப்பு நிலம் ஒன்றின் உண்மையான பரப்பளவு, 12 தர 7 சென்டிமீட்டரில் தரப்பட்டு சென்டிமீட்டரில் தரப்பட்டால் இப்போ 1 கிலோமீட்டர் 2 சென்டிமீட்டர் என்றால் அப்போ 12 சென்டிமீட்டர் என்றால் 6 கிலோமீட்டர் தர 3.5 கிலோமீட்டர் என்ற அடிப்படையில் வரும். 3.5 கிலோமீட்டர்னு வரும்போது எங்களுக்கு இதில் வந்து பெருக்குனா வந்து 21 சதுர கிலோமீட்டர் என்ற அடிப்படையில் இதில் ஆன்சர் வரும். இவ்வாறான சில கேள்விகளை நாங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஆகவே பரப்பு காணுதல் தொடர்பாக இன்றைய வீடியோ உங்களுக்கு நான் என்னால் போதுமான அளவு தெளிவூட்டியிருப்பேன் நினைக்கிறேன். ஏதாவது தவறுகள் இருப்பேன் மன்னிச்சு கொள்ளவும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை நான் வந்து உங்கள் இருசாத் சார். இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ லிங்கில் போய் ஏனைய வீடியோக்களை பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.